Hello everyone, this is Prashant. I received another comment from Pradeep PK. Pradeep enna comment panirkarantu, I'll just read it out. Enakku friends yaru illa sir. Inda ulagathula naan mattum thaniya irukka mari feel agudhu. Enala mathavanga kuda free ah pesa mudiyala. Naanu enna maathikkanum evlovo try panniten but mudiyala. Suicide attempt varaikkum poiten. So please, if you have any suggestions, help me appdin potrukkaru. So Pradeep, this video is for you. So oru vishayam you have to understand, Pradeep, the world is your reflection, and rendu vidhamana people irukanga. One vandu extrovert, innonu vandu introvert. Extrovert vandu avanga ellarkudi easy ah pesiruvanga, palagiruvanga, avangalukku enga ponalum yegapatta friends irupanga. இன்னொரு விதமான பீப்புள் வந்து இன்ட்ரோவர்ட், அதாவது அவங்க ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளோக்கா போய் பேசிக்க மாட்டாங்க. யாராச்சும் வந்து பேசுனா அவங்க பேசுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் தேவைன்னா போய் பேசுவாங்க. ஐ கால் மை செல்ஃப் ஆஸ் இன்ட்ரோவர்ட், ஏன்னா எனக்கு என்னோடய லைஃப்பில் அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இல்லை. நான் யார்கிட்டையும் அவ்வளோக்கா சகஜமாக போய் பேசிட மாட்டேன். அண்ட் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, பட் ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ ஐ லைக் பீயிங் மை செல்ஃப். ஸோ நான் எப்போவுமே என்னை மாற்றிக்கணும், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. ஐ லவ் பீயிங் மை செல்ஃப். நீங்கள் யாருமே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஈவன் ஐ எம் லைக் யூ பிரதீப், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம தனியாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. எப்போவாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க, இங்கே வா அங்கே வான்னு பிளான் பண்ணி they'll be roaming, they'll be enjoying, that is one side. But in your life, Pradeep, neenga thaniya irkinga, ungalku yaarume illa appdinu sollirkinga. So nammu nadi sonna maadhiri, the world is your reflection. Neenga eppadi irkingalo appadi dhaan avanga irupaanga. Ungalku friends venum nanichinga, then you have to go and be friendly to everyone. But what I'll suggest to you is, ஸோ உங்களை ரொம்பவே நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறத விட, யூ ஜஸ்ட் பி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா அவங்க மட்டும்தான். ஸோ யூ யுவர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் யூர். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறதுன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் டு என்ஜாய் ஆர் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட நம்ம இருக்கிறத நம்ம விரும்பணும். அப்படி நம்ம லைக் பண்ணால் தான் நம்ம கூட மற்றவங்க இருக்க விரும்புவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல். ஸோ யூ ஹாவ் டு லைக் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். அண்ட் இன்னொரு ஒருத்தர் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் மிஸ்டர் பீன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து யார்ட்டையுமே பேச மாட்டார், அவர் தனியாக தான் இருப்பார். ஆனால் அவரு கூட அவரே இருக்கிறது ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ஷோஸ்லாம் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமே அதுதான். ஸோ வி ஹாவ் டு லவ் பீயிங் வித் அவர் செல்ஃப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, வி ஹாவ் டு பி அவர் செல்ஃப்ஸ். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளும் அவங்கள மாதிரி மாறணும். நம்ம நிறைய போய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸை போய் நம்ம போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை நம்மளே மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். So my question to you is, why you want to change yourself? Just be yourself and love yourself. Be happy with what you are. So ellarkume or individuality irukum. So ungaloda individuality neenga tholachira vena, that is my suggestion. And thaniya irukkadnala ungalku or advantage enna na, you can invest more time in improving yourself. ஸோ நான் இந்த மாதிரி தனியாக இருக்கேன்ட்டு அப்பப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது தான் புக் ரீடிங். ஸோ நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் நிறையா நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன், நிறையா நல்ல நல்லா வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுவேன், ஃபிலாசபீஸ்லாம் படித்தேன்,
ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். இந்த மாதிரி என்னை நானே டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். ஸோ இதே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களால அது பண்ண முடியாது. ஏதாச்சும் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி மூவிஸ் இந்த மாதிரி பிக்னிக் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருப்பாங்க. பட் வாட் ஐல் சஜஸ்ட் யூ இஸ், ஸோ யூ ஹாவ் டு பி யுவர் செல்ஃப் பிரதீப். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு தவிர, யூ கேன் டூ சம்திங் யூஸ்ஃபுல், யூ ஹாவ் யூ கேன் கான்ட்ரிபியூட் மோர் டு த சொசைட்டி. ஸோ நீங்கள் தனியாக இருக்கும் போது தான் நிறைய யோசிக்கலாம். திஸ் இஸ் யுவர் டைம் டு கிரியேட் யுவர் ஐடென்டிட்டி பிரதீப். ஸோ நான் தனியாக இருக்கும்போது நிறைய யோசித்தேன், நிறையா படித்தேன், நிறைய பேர்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அண்ட் நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதோட அவுட்கம் வந்து ஐ பிகேம் அ யூடியூபர், அண்ட் தட் இஸ் ஒன் திங். அண்ட் அதர் திங் இஸ் நான் நிறையா புக்ஸ் படிக்கிறனால ஐ ஹாவ் பப்ளிஷ்ட் ஒன் புக் ஆஃப் மைண்ட் இன் த நேம் ஆஃப் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் டு பிகம் கரேஜியஸ். ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம், நான் வந்து என்னை தனிமைப்படுத்திக்கிட்டது தான் முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். இது ஏன் நீங்கள் யாருமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு துணை அப்படின்னு பார்த்தா நீங்கள் மட்டும்தான். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு பி யுவர் செல்ஃப், அண்ட் யூ ஹாவ் டு பி ஹாப்பி வித் பீங் யுவர் செல்ஃப். உங்கள் கூட நீங்களே இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்பணும். ஸோ தட் இஸ் அ பேசிக் திங். அதை நீங்கள் பழகிட்டால் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை நீங்களே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேச ஆசைப்படுவாங்க. எப்படி அவன் தனியாகவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், ஹீ மஸ்ட் பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ தட் இஸ் த வே பிரதீப். நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறத விட யூ ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் பி யுவர் செல்ஃப். அண்டு நீங்கள் தனியாக இருக்க டைமை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆஸ் ஐ டிட், இது வந்து ஒரு ஜஸ்ட் சஜஷன் தான். ஐ ஸ்பெண்ட் அ லாட் இன் ரீடிங் குட் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ஃபிலோசபிக்கல் புக்ஸ், நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யூ கேன் பிகம் மோர் நாலேஜபிள், தட் இஸ் ஒன் திங். அண்ட் யூ கேன் ஜாயின் இன் டு அ ஜிம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கிளாஸஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ டூ சம்திங் யூஸ்ஃபுல். நீங்கள் இப்படி இருந்து புலம்பிகிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் லவ்விங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் பிரதீப். அதுதான் என்னோட ஃபைனல் சொல்யூஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கலாம், ஆரல்ஸ் இல்லை நான் மாறணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா யூ ஹாவ் டு பி மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இஃப் யூ ஆர் மோர் ஃப்ரெண்ட்லி தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் திங். ஸோ தட்ஸ் இட் பிரதீப் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.